பிரதமர் மோடி கடந்த 5 ஆண்டுகளில் 58 நாடுகளுக்கு பயணம் செய்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2014 பாஜக ஆட்சியை பிடித்தது. 2019 தேர்தலிலும் பாஜக ஆட்சியை தக்க வைத்தது. அதிலிருந்தே பிரதமர் மோடி வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணச் செலவுக்காக இதுவரை 517 கோடியே 82 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக வெளிவிவகாரத்துறை இணை அமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் மற்ற நாடுகளுடனான உறவு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 1 கோடியே 25 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இலவச சிகிச்சை பெற்றுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதனையொட்டி நடைபெறும் ஆரோக்கிய மந்தன் 2.0 சர்வதேச 4 நாட்கள் கூட்டத்தை தில்லியில் இருந்தவாறு காணொலி காட்சி மூலம் மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தன் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், ஆயுஷ்மான் திட்டத்திற்குள் சுமார் 23,000 மருத்துவமனைகள் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் இன்று முதல் 2 நாட்களுக்கு இந்திய ஆஸ்திரேலிய கடற்படைகள் கூட்டு பயிற்சி மேற்கொள்ள உள்ளன. இதன் மூலம் 2 நாடுகள் இடையேயான நட்புறவை வலிமைப்படுத்தவும் கடல் பகுதியில் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் கூட்டு பயிற்சி நடத்தப்படுவதாக கடற்படை செய்தி தொடர்பாளர் விவேக் மாத்வால் தெரிவித்துள்ளார். லடாக்கில் சீனாவின் அச்சுறுத்தலை தடுக்கும் விதமாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை ஏற்படுத்த இந்த கூட்டு பயிற்சி உதவும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா தொற்று அச்சுறுத்தல் காரணமாக 1 கோடிக்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கடந்த மார்ச் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் சொந்த மாநிலங்களுக்கு திரும்பியுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை இணை அமைச்சர் வி கே சிங் தெரிவித்தார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர், 1 கோடியே 6,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தேசிய நெடுஞ்சாலைகள் வழியாக தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பிய தொழிலாளர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் அளிக்கப்பட்டன எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் பெண்களுக்கு எதிராக கடந்த 6 மாதத்தில் 13,410 புகார்கள் வந்துள்ளதாக மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்த அறிக்கையில், 4,350 புகார்கள் வீட்டு வன்முறைக்கு எதிராக பெண்களை பாதுகாத்தல் என்ற பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய பெண்கள் ஆணையத்தின் சார்பில் வீட்டு வன்முறை தொடர்பான புகார்களை அளிப்பதற்காக வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார். அபியாஸ் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளதாக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் பாலாசூரில் நடைபெற்ற பரிசோதனையில் அபியாஸ் வெற்றிகரமாக இலக்கை தாக்கியதாக கூறியுள்ளது. இந்திய பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கியுள்ள அபியாஸ் ஏவுகணை தரையிலிருந்து விண்ணில் உள்ள இலக்கையும் விண்ணிலிருந்து தரையில் உள்ள இலக்கையும் துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. GPS பொருத்தப்பட்டுள்ளதால் ஏவப்பட்ட பின்னரும் அதனை வழிநடத்தி இலக்கை தாக்க வைக்க முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஏவுகணை சோதனையால் இந்திய பாதுகாப்பு படையின் வல்லமை அதிகரிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் 1,17,00,000 ரூபாய் கள்ள நோட்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். குச்பெகார் தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வேகமாக சென்ற காரை மடக்கி பிடித்து சோதனை நடத்திய போது கள்ள நோட்டுகள் மற்றும் 1 கிலோ 200 கிராம் எடை உள்ள தங்க பிஸ்கட்டுகள் ஆகியவை இருந்தது தெரிய வந்தது. அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட 9 பேரையும் கைது செய்தனா்.